சேர்ந்தோனோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் லைன்ஸ் கூட மைண்டில் நிற்க மாட்டேங்குது. ஒரு டென் செவன் டேக்ஸ் எயிட் டேக்ஸ் ஆகுது. எனக்கு வந்து ஐ லாஸ்ட் மை கான்ஃபிடென்ஸ். அண்ட் சங்கர் சார்கிட்ட சொன்னேன், சார் என்னால் முடியல, என்னை விட்டுடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அட்வான்ஸ் கிரான்ஸ்லாம் திருப்பி கொடுத்துட்றேன், இது வரைக்கும் நீங்கள் என்ன ஷூட் பண்ணிக்கிங்களோ பணம் எல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன். ஐ கான்ட் ஜஸ்டிஃபை, என்னால் முடியாது. சங்கர் சொன்னாங்க, சார் தை பிடிச்சிட்டு ஒன்றும் ஆகும் சார், நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து ஜஸ்ட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் சும்மா கண்ணு காட்டுங்க, நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், நம்ம மைண்டப் பண்ணிக்கலாம், நீங்கள் இல்லாமல் இது முடியவே முடியாது, தயவுசெய்து நீங்கள் ஒன்றும் இது பண்ணுங்க வேண்டாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி. அந்த பாடி சூட் கஷ்டம் இல்லையா, அந்த பாடி சூட்டை வேண்டாம் வேண்டாம், நார்மலாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானே வந்துட்டு இல்லை இல்லை, ஒரு கேரக்டர் அந்த பாடி சூட் வச்சிடலாம், நான் இன்சிஸ்ட் பண்ணி அந்த பாடி சூட் நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மலேசியா வந்து மலேசியாவில் போயிட்டு கம்ப்ளீட்லி வந்து லாஸ்ட் ஷெட்யூல் வந்து கபாலி பண்ணிட்டு வரும்போது உடம்பு இன்னும் எனக்கு வந்து அப்செட் ஆகிடுச்சு, ஹெல்த் திஸ் திங் ஏதாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த லாஸ்ட் ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட்டாக 40 டேஸ் டெல்லியில் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு வந்த பிறகு என்னால் முடியலை. டாக்டர்ஸ் சொல்கிறாங்க ஜஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் அதை நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், இல்லை நான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லும்போது இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் எப்படி இவ்வளோ பணம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சுபாஷ்கரன் அவங்களெல்லாம் பேசணும்னு சொல்லி அவங்க 3 பேர் வந்தாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. சுபாஷ்கரன் வந்து எல்லோரும் கொஞ்சம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்தவங்களை வெளியே அனுப்பிச்சிட்டு கை பிடிச்சி, சார் 4 மாதம் இல்லை, நீங்கள் 4 வருஷம் எடுத்துக்கோங்க, பணம் முக்கியம் இல்லை, உங்கள் ஆரோக்கியம் தான் முக்கியம், அப்படி இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிடுறேன், இவங்க நீங்கள் தான் முக்கியம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஹேட்ஸ் ஆஃப் சுபாஷி, உங்களை மாதிரி ஒரு நல்ல நண்பர் எனக்கு கிடைச்சது. ஒவ்வொரு நண்பர் கிடைக்கிறது ஒரு கோயந்தூர் டைமண்ட் மாதிரி. ஒரு லைஃப்பில் வந்து நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு படத்துலேயே எனக்கு அருமையான ஒரு நண்பர் எனக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த படம் வந்து நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே வந்து சங்கர் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. டெஃபினெட்லி என்னுடைய நண்பர் உலகநாயகன் கமல்ஹாசனோட நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணுற இந்தியன் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வரும் அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமே கிடையாது. அண்ட் இந்த படம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஏன் வராது, எப்போ வருது, வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் லேட் ஆனால் கூட கரெக்டாக வரணும், வந்தால் ஷூராக அடிக்கணும். நான் படத்தை சொல்கிறேன், படத்தை சொல்கிறேன். ஸோ ஜனங்க வந்து நம்பியாச்சு, ஹிட்டுன்னு முடிவு பண்ணியாச்சு, ரிலீஸ் பண்ணுறதான் பாக்கி. ஸோ இந்த படம் 100% நீங்கள் பாருங்கள். ஃபுல்லு கெட்டப்பில் இருக்கும்போது நான் ஆடி போயிட்டேன், சரியாக 4 and 4.5 hours வந்து அந்த கெட்டப் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு அக்ஷய்குமார். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம், டெஃபினெட்லி டெஃபினட்டாக அவருடைய வந்து அந்த ஹார்ட் ஒர்க் டெஃபினட்டாக இட் வில் டெஃபினட்லி வந்து ஜனங்க மத்தியில் ரொம்ப நல்லா திசைக்கு இதாகும். அண்ட் ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து ஒரு ஆஸ்கருக்கே இது ஒரு சேலஞ்ச், இதை ரிலே ரெக்கார்டிங் பண்ணுறது. ஹீ இஸ் எ காட்ஸ் சைல்டு, டெஃபினெட்லி அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் ரசில் பூக்குட்டி அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, ஒவ்வொரு சங்கர் சார் சொன்ன மாதிரி. ஸோ கம்ப்ளீட்லி ஒவ்வொரு அந்த ஏடியா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பட்ட கஷ்டம் இருக்கு, மை காட். ஸோ ஹேட்ஸ் ஆஃப், பை காட்ஸ் கிரேஸ் திஸ் பிக்சர் ஷுட் டூ வெல் அண்ட் எவ்ரிபடி. அண்ட் இப்படியே வந்து சங்கர் சார் ஒரு ஸ்டெப் நீங்கள் வந்து மேலே போகணும், ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவன் வேண்டி விடைபெறேன். நன்றி. TOO.0 ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்த நேஷனல் மீடியா அண்ட் தமிழ் மீடியா அண்ட் எல்லா லாங்குவேஜ் இந்தியாவிலேருந்து வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இருந்த இந்த எனர்ஜி இந்த இடத்த வேறு மாதிரி ஆக்கிச்சு. அண்ட் என்டையர் டீம் சார்பாகவும் 2.0 சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. அண்ட் 29ஆம் தேதி நவம்பர் மாதம் இந்தியன் சினிமா பார்க்காத ஒரு படத்தை நம்ம பார்க்க போகிறோம். விஷஸ் லக், தேங்க்யூ ஸோ மச் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ, குட் டே.